நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கு வழி சொல்றாங்க. சந்தேகமானதை விட்டு பழகு. சந்தேகத்தை தூக்கி எறிஞ்சா ஹராம செய்வோமா? செய்ய மாட்டோம். இது புகாரியில 52வது ஹதீஸ்லயும் 2051வது ஹதீஸ்லயும் இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹலாலுன் பையினுன், ஹலால் தெளிவானது, ஹராமுன் பையினுன், ஹராமும் தெளிவானது, சுபுகாத்தும் பயனதாளிக்க, ரெண்டுக்கு நடுவுல சந்தேகமானதும் இருக்கிறது. மண் தரக்க சுபுகாத்தி, சந்தேகமானது எவன் விட்டு விடுகிறானோ ஹராமி அத்தரக்கு, ஹராம அதை விட அதிகமா விட்டுருவான். சந்தேகத்தை ஒருத்தன் விட்டு பழகுனான் என்று சொன்னால் கண்டிப்பா அவன் ஹராமை விட்டு விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமிலிருந்து விலகுவதற்கு என்ன சொல்லி தர்றாங்க, இதை சொல்றாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல 624வது ஹதீஸாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப டவுட் வர்றதை நீங்க விலகிக் கொள்ளுங்க, சந்தேகத்துக்குரியதை விலகிக்கிறங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, எவ்வளவு பெரிய ஒரு மேட்டர்ல சஹாபாக்கள் சந்தேகத்தை தவிர்த்திருக்காங்கன்னு பாருங்க. மக்காவில் ஒரு சஹாபி ஒரு கல்யாணம் பண்றார், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றார். கல்யாணம் பண்ண உடனே ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கிற காலம், மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு மக்காவில் இவர் என்ன செய்றாரு, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றார். இஸ்லாமிய ஆட்சியெல்லாம் அங்கே வந்துருச்சு, நம்ம கவர்மெண்ட் நடக்கக்கூடிய காலகட்டம். அப்ப கல்யாணம் பண்ண உடனே என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அம்மா ஒரு மூதாட்டி வர்றாங்க. ஒரு மூதாட்டி இந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை, அவர்கிட்ட சொல்றாரு, நீ கல்யாணம் பண்ணிருக்கல அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நான் பால் கொடுத்துருக்கிறேன், சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கும் பால் கொடுத்துருக்கிறேன், நீனும் என்கிட்ட பால் குடிச்சிருக்கிற, அந்த பொண்ணும் பால் குடிச்சிருக்கு. அப்ப நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி, இந்த 2 வயசுக்கு உட்பட்ட வயசுல பால் குடித்திருந்தால் அவங்களுக்கு என்ன உறவு வந்துடும், அந்த தாய் பிள்ளைங்கிற உறவு போயிடும். அப்ப இதை அந்த அம்மா சொல்றாங்க. உடனே என்ன பண்றாரு தெரியுமா, அப்படி நிறுத்திடுறாரு. வேணாம், எப்படி இருந்துக்க, நான் போய் மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட ஃபத்வா கேட்டு அவங்க புது மாப்பிள்ளை அப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணிட்டு நீ அப்படி இருக்கணும், இப்படி நிற்போம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம், அவங்க ஃபத்வாவை தந்த பிறகு நான் வாழ்றதா இல்லைன்னு முடிவு செய்யறேன். உடனே கிளம்பி வந்துடுறாரு. எவ்வளவு இது கூடாது, என்ன ஆகும், கல்யாணம் பண்ணி இப்போ புருஷன் வா எல்லாம் ஒரு முடிவெடுத்து திடீர்னு இல்லைன்னு போனால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்து. அதெல்லாம் நினைக்கவே இல்லை. நேர புறப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த அம்மா ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் யாருக்கும், அவர் சொல்றாரு, இது வரைக்கும் யாரும் எங்கிட்ட சொன்னது கிடையாது, ஒரு 100 பொம்படையில் பால் குடிச்சா பரவாயில்ல பேசுவாங்களா இல்லையா, அப்படி நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. திடீர்னு நம்ம என்ன பண்ணுது, உனக்கும் பால் கொடுத்துரும், உனக்கும் பால் கொடுத்து, ரெண்டு வரையும் பார்த்து சொல்லுது, இப்ப நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கைஃப, அது எப்படி சேர்ந்து வாழ முடியும், கது கீழே சொல்லப்பட்டாச்சுல, 2 பேருக்கும் ஒரு அம்மான்னு சொல்லியாச்சுலப்பா, சொன்ன பிறகு நீங்க எப்படி சேர்ந்து வாழ்வீங்க, டவுட் தான், இப்ப கன்ஃபார்ம் கிடையாது, நம்ம சும்மா சொல்லியிருக்கலாம், அந்த அம்மா சும்மா சொல்லியிருக்கலாம், ஒரு ஆள் தர சொல்றாங்க, அதுக்கு வேற எந்த விதமான விட்னஸ் சாட்சி ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கைஃப கது கீழே, அது எப்படி சொன்ன பிறகு எப்படி, இங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னு ஒரு சந்தேகத்துக்கு முகாந்திரம் இருக்குல்ல, வேற யாரை பத்தி, அந்த அம்மா நான் தானே பால் கொடுத்தேன்னு சொல்லுது, கொடுத்து இருக்கலாம்ல, கொடுக்காம இருக்கலான்ற மாதிரி எதுவும் செஞ்சிருக்கலாம், கொடுத்து இருக்கலாம்லப்பா. அப்ப டவுட் என்ன பண்ணு, இதான் சுபஹாத்துங்கிற குழப்பங்கிறது, ஹராமா ஹலாலா டவுட்ஃபுல் சொல்றோம்ல, இப்ப டவுட் வருமா இல்லையா. இதுல ஒரு பொம்பளை திடீர்னு சொன்னால் அது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மைக்கு அதுல சாத்தியம் இருந்தால் வேணாம் விளைவிக்க, இப்போ பாரக்கா உடனே வேணாம், நம்ம நீ வேற மாப்பிள்ளைய பார்த்துக்க, நான் வேற பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நினைஞ்சிட்டாரு, உடனே பிரிஞ்சிட்டாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கிற இப்படி இருந்தா அற்பமான காசு பணத்தில் நம்ம இப்படி நடக்க இயலாதா, சந்தேகமானது விட இயலாதா. இது புகாரியில 288வது ஹதீஸாகவும், 2640வது ஹதீஸாகவும், 2660வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. பார்க்கிறோம் என்ன வழங்கினேன், ஹராமில் இருந்து விலகுவதை விட சந்தேகமானதிலிருந்து விலகுதல் நம்ம நிக்கணும். ஃபர்ஸ்ட் தர்ஜாவில் நின்றால் அங்கே கீழே இறங்கிட மாட்டோம், ஹராம மட்டும்தான் விலகுமே நின்றீங்கன்னா அப்புறம் ஹராமையும் செய்ய ஆரம்பிச்சிடும். சரியா, அந்த மாதிரி நம்ம பேணி கொள்ளணும். அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஆள் ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு சஹாபி, வேட்டையாடுறதுன்னா நாய் மூலமா வேட்டையாடுறது, நாயை பிடிச்சி பயிற்சி கொடுத்தோம்னா முயலை பிடிச்சிட்டு ஒடியாந்துடும், அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னு சொன்னா அது தனக்காக சாப்பிடாது, எல்லா நாயும் பிடிச்சிட்டு சாப்பிடக்கூடாது, வேட்டைக்குன்னு பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்கள் பல்லு படாம தனக்கு தின்றாம அப்படியே கொண்டாந்து முதலாளிட்ட கொண்டாந்து எஜமான்ட்ட கொண்டாந்து கொடுக்கும். அப்ப அந்த சஹாபி நாய்களுக்கு வேட்டை பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக முயல் இந்த மாதிரியான பிராணிகளை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு நாயை அனுப்புறேன் வேட்டைக்காக வேண்டி அனுப்பும்போது எப்படி அனுப்பணும்னு சொன்னா பிஸ்மில்லாஹ்னு சொல்லி அனுப்பிரணும் பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கணும்ல அறுக்குறது நாய் தான் கத்தின்னு வச்சிக்கிறணும் நாயை அனுப்பும்போது முயலை காட்டி அனுப்புறோம்ல பிஸ்மில்லாஹ்னு சொல்லி தடுத்துட்டு விட்டுற வேண்டியதான் அப்ப சொல்லியாச்சு தக்பீர் சொல்லியாச்சு போய் பிடிச்சிருச்சா உசுரோட கொண்டு வந்துச்சுன்னா இன்னொருக்கா பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்துக்கிற வேண்டியது பிடிச்ச புடியில செத்து போச்சுன்னு வைங்க நம்ம பிஸ்மில்லாஹ் சொல்லியாச்சு முன்னாடி சொல்லியாச்சு அது சும்மா சாப்பிடலாம் நாய் போய் பிடிச்சிட்டு வந்து ஆனா எப்ப சாப்பிடலாம் அது கடிச்சு கொதறிட்டு வந்தா சாப்பிடக்கூடாது அது ஒழுங்கா நம்ம வேட்டைக்கான பிடிச்சிட்டு முழுசா தான் கொண்டு வருது அந்த அதிர்ச்சியில செத்து போயிருக்குது ஒழுங்கா கடிச்சு அந்த ரத்தம் வந்து அப்படி சாவடிச்சிருந்தால் அது தனக்கு சாப்பிட்டுருக்குன்னு வந்துடும் நமக்கு பிடிச்சிட்டு வரல அது பக்குவமா கொண்டாந்து உள்ள தரும்போது கூட அந்த முயலை வந்து செத்து போயிருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல இன்னொருக்கு அறுக்க வேண்டியதோ இன்னொருக்கு அதுக்கு தக்பீர் சொல்ல வேண்டியது இல்ல இந்த நாயை அனுப்பி பிஸ்மில்லாஹ் சொன்னோம்ல அதான் கத்தின்னு வச்சுக்கிற வேண்டியதான் அது போய் ஒழுங்கு அறுத்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க இது வேட்டைக்காக வேண்டிய இந்த மார்க்கம் அப்படி சொல்லுது அவர் அது சொல்றார் அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு நாயை அனுப்புறேன் வேட்டை நாயை அது போய் ஒரு பிராணியை பிடிக்குது பிடிச்சவனே செத்து போயிருச்சு பிடிச்சவனே செத்து போச்சு உசுரோட இருந்தா அது கேள்வி வராது ஆனா பக்கத்துல இன்னொரு நாய் நிக்குது அவர் சொல்றாரு நாயை அனுப்புறேன் முயலை பிடிச்சி நிக்குது தேடி நாய்க்கு பின்னாடியே போனா அவனுக்குள்ள முயல் கிடைக்குது இன்னும் ஒரு நாய் நான் அனுப்புன நாய் ஒன்று நிக்குது இன்னொரு நாய் பக்கத்தில் நிக்குது இப்ப நான் என்ன செய்யணும் அவர் கேட்கிறாரு அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க ஓ நாய்க்கு தானே நீ பிஸ்மில்லாஹ் சொன்ன ஒரு அந்த நாய் கூட பிடிச்சிருக்கலாம்ல அத இந்த ஓ நாய் தான் அதை பிடிச்சுன்னு உனக்கு தெரியுமா சாப்பிடாதங்கிறாங்க நீ சொன்னது ஓ நாய் அனுப்பும் போது நீ பிஸ்மில்லாஹ் சொன்ன ஓ நாய் தான் பிடிச்சிருந்து அந்த நாய் மட்டும் இருந்தா ஓ நாயின்னு வச்சுக்க இன்னொரு நாய் இருந்துச்சுன்னா அது கூட அந்த முயலை கடிச்சிருக்கலாம்ல அப்ப என்ன சொல்றாங்க அழகா கேட்கிறாரு ஒரு சிறு கல்வி என் நாயை அனுப்புறேன் போகு சம்மி நான் அதுக்கு பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யறேன் அனுப்புறேன் அனுப்பணும்னு அஜிது மாகு அல செய்தி கல்வன் ஆகிற வேட்டையாடப்பட்ட அந்த பிராணிக்கு பக்கத்துல இன்னொரு நாயை நான் பாக்குறேன் அப்ப லம்மு சம்மி அழகி அதுக்கு நான் பிஸ்மில்லா சொல்லல அப்ப நான் என்ன செய்யறது ஒலா அதிரி ஐயுகமா ஆகத ரெண்டுல எது வேட்டையாடுதுன்னு எனக்கு தெரியவும் இல்லை வேற காரணங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல ரெண்டு நாய் நிக்குது கன்ஃபார்மா தெரியும் நம்ம பார்த்துக்கிட்டே நிக்கிறோம் நம்ம நாய் தான் பிடிச்சிச்சு வாயில இருந்து பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சா ரெண்டு நாய் நிக்கிறது கவலைப்பட தேவையில்லை அது பேசிக் இல்லாத சந்தேகம் கன்ஃபார்மா தெரியல இது நம்ம நாய் வேட்டையாடுச்சா இன்னொரு நாய் வேட்டையாட தெரியல நான் என்ன செய்யறதுன்னு லாத்தா குல் அதை சாப்பிடாத நீ பிஸ்மில்லா சொல்லி வேட்டை முறைப்படி செஞ்சு இருந்தாலும் நீ அந்த நாய அந்த முயல் என்ன செய்யக்கூடாது முயலை அந்த பிராணியவோ சாப்பிடாத ஏன்னா இன்னமா சம்மைத்தாளா கல்விக்க நீ அனுப்புன நாய்க்கு தான் நீ பிஸ்மில்லா சொன்னியே தவிர உலம் து சம்மி அல்லாஹ் மற்ற நாய்க்கு நினைச்சல நீ பிஸ்மில்லா சொல்லலப்பா இது புகாரியில 2054வது ஹதீஸா இருக்கிறது இப்ப என்ன செய்யறாங்க சந்தேகத்துக்கு இடமானதுன்னு வரும்போது ரசூல்லா கொடுக்குற ஃபத்வா என்ன பால் கொடுத்த சந்தேகம் வருது பிரிஞ்சிரு ஓ நாயா அந்த நாயான சந்தேகம் வருது வேணா விட்டுரு இதான் இதான் முஸ்லிம்கள் தீனை கடைபிடிக்க வேண்டிய சரியான முறை என்ன டவுட் வருதா அதோட விட்டுற வேண்டியதான் இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் இந்த சந்தேகமான விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது அடிப்படை இல்லாத சில சந்தேகம் சில பேருக்கு இருக்குது சும்மா தண்ணி கொண்டு வருவார் ஒருத்தர் அதுல சும்மா அர்த்தம் இல்லாம என்ன செய்யறது இது வந்து எந்த தண்ணி அப்படின்னா அது கேட்க தேவையில்லை இப்ப நானே தண்ணி எடுத்துட்டு சொல்றேன் எல்லாரும் பாக்குற மாதிரி அது சந்தேகம் வரலாம் தானே ஒரு ஆள் ஒரு டீ வாங்கி தர்றாரு அந்த டீ காசு திருண்ண காசா இருக்குமா இப்படி இப்படியா அது பேசிக் இருக்கணும் சந்தேகம் வர்றதுன்னா அடிப்படை இல்லாத சந்தேகத்துக்கு மதிப்பு கொடுக்காத ரசூலுல்லாஹ் வளர்க்கிருக்கிறாங்க அது எது எதுன்னு பிரிச்சுக்கிறோம் முதல் சந்தேகம்டா என்ன சந்தேகம் இல்லாம வசுவசா இருக்குல்ல இல்லாத இருக்கிற சும்மா ஓவரா சில பேர் எதா இருந்தாலும் எல்லாத்தையும் சந்தேகப்படுவாங்க எல்லாத்துலயும் பக்கத்தில் ஒரு திருண்டா கூட திருடனா இருப்பானும் குப்பையிட்ட இருப்பானும் இப்படின்னு இப்படிலாம் இது இது சரியில்லை இந்த மாதிரி சந்தேகத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும் அந்த சந்தேகம்டா என்ன வசுவசாண்டா என்ன அந்த ரெண்டையும் எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கிறது அந்த விஷயங்கள்லாம் பார்த்துவிட்டு மார்க்கம் தடை செய்திருக்கிறது எப்படியெல்லாம் நமக்கு பொருளாதாரத்தை வந்து அனுமதிச்சிருக்கிறது எப்படியெல்லாம் தடை செய்திருக்குங்கிற விவரத்துக்கு நல்லா பேசணும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.